வெல்கம் டு ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. NEET exams now made easy with RGR Academy. Uncompromised quality teaching. For admissions, call 86951-86953. வணக்கம். கோவிந்தராஜ், அகாடமிக் அண்ட் கெரியர் கன்சல்டன்ட். நம்ம இந்த வீடியோவில் வந்து 10th அண்ட் 12th CBSEக்கு எக்ஸாம்ஸ் டேட் பார்க்கலாமா? டேய் கண்ணா, என்னாச்சு, ஏன் டல்லா இருக்க? நான் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட். சிபிஎஸ்சி பசங்க தான் நீட் எக்ஸாம்ல நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. ப்ராப்பரான கோச்சிங் இருந்தா யாரு வேணாலும் டாக்டர் ஆகலாம். கோச்சிங் சென்டர்லாம் ரொம்ப செலவாகும்ப்பா. டோன்ட் வரி பாய், அதுக்கு தான் நம்ம ஆர்ஜிஆர் அகாடமி இருக்குல்ல. ஆர்ஜிஆர் அகாடமி, சென்னையின் நம்பர் 1 நீட் ட்ரெய்னிங் சென்டர். நீங்க எம்பிபிஎஸ் சேர, நாங்க கேரண்டி. ஓகே, கொரோனா நடக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மார்ச் 23rd அன்னைக்கு லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணி இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸஸ்லாம் வைண்ட் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எக்ஸாம்ஸும் கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸு வச்சு வந்து பார்த்திங்கன்னா மார்க்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்தாங்க. 10th வந்து ஆல்மோஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சதுனால ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் இப்போ கொரோனா வர செகண்ட் டைம் வந்து டிஃப்ரெண்ட் கொரோனா, உருமாறிய கொரோனா அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கொரோனா சில நாடுகளில் வந்து ஏற்கனவே வந்த கொரோனா தவிர வீரியம் மிக்க கொரோனாவெல்லாம் வந்துட்டுருக்கு. ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. நிறைய கண்ட்ரீஸ் வந்து லாக்டவுன் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்கிற சுச்சுவேஷனில் நம்மளுடைய எஜுகேஷன் மினிஸ்டர், சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் என்ன சொல்லியிருக்காருனா, ட்விட்டில் 10 மற்றும் 12 சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம்ஸ் வந்து கம்பல்சரி நடக்கும், ஏன்னா இது நடக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியர் பண்ணிட்டாங்க. செகண்ட் வந்து அதுக்கான சிலபஸ் வந்து ரெடியூஸ் பண்ணதும் ஏற்கனவே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 11 அண்ட் 12 சிபிஎஸ்இ போர்டுக்கு என்ன ரெடியூஸ்டு சிலபஸ், இதை பேஸ் பண்ணி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி கன்ஃபர்மேஷனும் அதுவும் கொடுத்துட்டார். தேர்டு இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்தார் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து ஆஃப்லைன் எக்ஸாம் தான், ரிட்டர்ன் எக்ஸாம்ஸ் தான் இருக்கும், ஆன்லைன் எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரியும் கொடுத்துட்டாரு. எது போர்டு எக்ஸாம்ஸு 10th அண்ட் 12th சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம்ஸ். ஓகே, இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவருடைய ட்விட்டர் பேஜில் 10th அண்ட் 12th சிபிஎஸ்இ போர்டோட டேட்டு எக்ஸாம் டேட்டை வந்து நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். அதுவும் எப்போனா 31st December 2020 அன்னைக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக 6 மணிக்கு வந்து நான் லைவில் வந்து உங்களுக்கு வந்து நான் இந்த டேட்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். அதனால் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான எதிர்பார்ப்பை தான் வந்து பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காங்க, வெயிட் பண்ணிட்டுருக்காங்க எப்போ எக்ஸாம்ஸ் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அதுக்கு கம்பல்சரி இதுதான் டேட்டுன்னு தெரிஞ்சால் தான் பசங்களுக்கான ஒரு ரிலாக்ஸ் மூடு வரும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கும் ஒரு ஸ்டெப்பு வந்து ஹர்டாக இருப்பாங்க, ப்ரிப்பரேஷனுக்கும் வந்து அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணால் தான் அதுக்கடுத்த தான் கடகடன்னு விஷயங்கள் நடக்கும். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் குழந்தைங்க சைடில் இருந்து. அதனால் இதை வந்து கிளியராக வந்து கொடுக்கணும். ரெண்டாவது, இப்போ லாக்டவுன் எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கிறதுனால இந்த எக்ஸாம்ஸ் வந்து கம்பல்சரி நடக்குமா இல்லை நடக்காதா அப்படின்றதும் நாளைக்கு வந்து நம்ம 31st 12 2020 அன்னைக்கு 6:00 வந்து நம்மளுக்கு அந்த கன்ஃபார்ம்டு நியூஸ் தெரிஞ்சிடும். அதனால் நம்மளுடைய சேனலில் அப்டேட்டில் இருங்க. பொக்ரியால் சார் வந்து நம்மளுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்ததுமே உங்களுக்கு எப்போ டேட் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுறோம். பட்டு மேக்சிமம் கல்வியாளர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸாம் வந்து பசங்களுக்கு வந்து நடத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்கூல் திறந்து அவங்களுக்கு என்னெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுத்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வேறு இருக்குது அதுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸாம்ஸ் வச்சா நடத்தா நல்லாயிருக்கும். நேரடியாக எக்ஸாம்ஸ் வச்சாங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கோப்பப் பண்ணுறது வந்து கொஞ்சம் சிரமம் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இந்த இரண்டாவது அலை மற்றும் மாறுபட்டான கொரோனா வந்துட்டு இருக்கிறதுனால இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றத வந்து தெரியல, வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ.